மத்திய இருபது முப்பத்தி ரெண்டு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார் இந்த மத்திய பக்கம் வந்து முப்பத்தி ஓராவது பக்கம் புதிய ஏற்பாட்டுல இந்த மத்தியையு ஏசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறு அவர் அப்பொழுது என்ன செய்தார் எப்படி நடந்தார் என்ன ஜனங்களுக்கு போதித்தார் என்பதை எழுதி வைத்திருக்கிறார் அதிலே ஒரு சம்பவத்தை எடுத்து இன்றைக்கு நாம் அதை கற்றுக்கொள்ள போகிறோம் தியானிக்க போகிறோம் அவ்வளவுதான் ஏதோ இந்த வேத வசனத்தை பார்த்த உடனே நீங்களும் நானும் இது ஏதோ யாருமே வாசிக்க முடியாத ஒரு புஸ்தகம் போல இருக்கிறது இது ஒரு சிலர் மாத்திரம்தான் படிப்பாங்களா பைபிள் காலேஜுக்கு போனவங்க இருபத்தி நான்கு மணி நேரம் சபையிலே உட்கார்ந்து இருந்தவங்க அதெல்லாம் ஒன்னும் கிடையாது மாற்றின் லூதர் சொன்னது போல இந்த உலகத்திலேயே வாசிப்பதற்கு மிக எளிமையான ஒரு புஸ்தகம் தேவனுடைய புஸ்தகம் தேவன் எழுதி கொடுத்த ஒரு நூல் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுப்பார் என்று சொன்னால் அது கடினமானதா ஒன்றாக இருக்காது அப்படி இருக்கும் என்று சொன்னால் அவரால் அந்த மனிதனிடத்துல எந்த ஒரு நியாய எதையும் எதிர்பார்க்க முடியாது ஒரே வார்த்தையில சொல்லி விடுவேன் எனக்கு புரியலான்னு ஒரு எப்ப இங்க வந்த வசனம் இருக்கு எனக்கு புரியல அப்ப தேவனிடத்துல நாம எந்த விதத்திலும் போக்கு சொல்ல முடியாது எல்லா வசனங்களும் எளிதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் நமக்கு புரியவில்லை என்று சொன்னால் அது நம்மிடத்துல இருக்க ஒரு குறை நமக்கு நேரத்தை செலவழித்து வேதத்தை வாசிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் இங்கே இந்த மத்திய இருபதாம் அதிகாரத்தில் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது எங்கிருந்து வாசிக்கலாம் என்று சொன்னால் இருபத்தி ஒன்பதாவது அவர்கள் எரிக்கோவில் இருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அப்படியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே சாதிரி குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள் பாத்தீங்களா அழகா எளிதான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த சம்பவம் நடக்கும் ஏசு கிறிஸ்து ஒரு வழி அருகே நடந்து போறார் பின்னாடி ஒரு கூட்ட ஜனங்கள் ஓடிக்கொண்டு பின்னாடி வர்றாங்க அப்ப சலசலப்பு அந்த சத்தம் அதிகமாய் கேட்கிறது இந்த ரெண்டு குருடர் ஒரு வழி அருகே உட்கார்ந்து இருக்கவங்க என்ன சத்தம் கேட்கறது ஏசு கிறிஸ்து போகிறார் அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே இவங்க சத்தமாய் கூப்பிடுறாங்க ஏசு கிறிஸ்துவே தாவிதின் குமாரனே எங்களுக்கு உதவி செய்யுங்க இரக்கம் காண்பீங்க அப்படின்னு சொல்லி சத்தமாய் கூப்பிடுறாங்க இவங்க சத்தம் போடுறத பார்த்து சுற்றிலும் இருந்த கூட்டத்தார் என்ன பண்றாங்கன்னா பேசாம இருங்கப்பா அவர் ஏதோ முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கிறார் நீங்க பேசாம இருங்க அவங்களை அதட்டுகிறாங்க இங்க வேத வசனம் சொல்லுகிறது அதட்ட அதட்ட இவர்கள் இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுறாங்க அடுத்து உடனே இயேசுவினுடைய காதுகளிலே அவர்களுடைய கூப்பிடக்கூடிய சத்தம் கேட்ட உடனே முப்பத்தி இரண்டாவது வசனத்துல உம் ஏசு நின்று அப்ப அவர் போய்கொண்டே இருக்கிறார் வேதாகமம் ரொம்ப அருமையாய் ஒவ்வொன்றையா விளக்கு விளக்குகிறது அப்ப அதை கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து நின்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவனிடத்துல அவரை கூப்பிட்டாலே அவர் நிற்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார் இன்றைக்கு நம்மை போல அவர் வந்து பல வேலைகளிலே என்ன முடியாது எனக்கு டைம் நோ அன்றைக்கும் அவர் ஏதோ ஒரு வேலையாய் வேகமாய் போய்கொண்டிருக்கிறார் அநேக ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறாங்க ஆனாலும் அவரை யார் கூப்பிட்டாலும் அவர் நிற்கிறார் என்ன வேலையானாலும் சரி அவர் அதை எல்லாம் எடுத்து வைத்து விட்டு இவர்களிடத்துல கவனத்தை செலுத்துகிறார் அது உண்மையில அருமையான ஒரு குணம் நம்முடைய தேவனிடத்துல இருக்கிறது நீங்களும் நானும் எப்பொழுது வேண்டுமானாலும் தேவனை டிஸ்டர்ப் பண்ணலாம் இரவு பன்னிரண்டு மணியா திடீரென்று மூன்று மணிக்கு நீங்கள் விழித்துக் கொண்டீங்களா உங்களுக்கு தூக்கம் வரலையா அவரையே எழுப்பிடலாம் ஆனா அவர் தூங்க மாட்டார் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை தேவன் எப்பொழுது என்னுடைய பிள்ளை கூப்பிடுவான் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன் வேதவசனம் சொல்லுகிறது நின்று அடுத்து அழைத்து இந்த செய்திக்குடைய தலைப்பு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஏசு கிறிஸ்து அந்த கண் பார்வையற்ற அந்த இரண்டு மனிதர்களிடத்துல கேட்கிறார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கிறார் கொஞ்சம் நீங்கள் சற்று ஆழமா இதை யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி கொஞ்சம் வேடிக்கையான ஒரு கேள்வியா இருக்கிறது வழி அருகே ரெண்டு பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளலாம் அவங்க நீங்க நடந்து போகும்போது உங்களை பார்த்து கூப்பிடுறாங்க ஐயா அப்படின்னு கூப்பிடுறாங்க நீங்க பக்கத்துல நின்னு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா கேட்க மாட்டீங்க உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரர் வந்து அம்மா தாயே அப்படின்னு தட்டோட ஒரு அம்மா தாயே தான் சொன்னாரு எதுவுமே சொல்லி இருக்க மாட்டாரு நீங்க அவர் இடத்துல வெளியே வந்து உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா நமக்கு பார்த்தாலே தெரியும் அவர் சாப்பாடு கேட்டு வந்திருக்கிறார் இங்க தட்டை தூக்கும் பொழுது கோவில்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க பிச்சைக்காரங்க நாம போய் அவங்க கிட்ட யார்கிட்டயும் கேட்க மாட்டோம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டோம் நமக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீங்க என்ன வேணும்னு கேட்டாலே அவங்க ஆச்சரியப்பட்டு போயிருவாங்க என்ன என்ன வேணும்னு கேக்குறாங்க நான் எதுக்கு தட்ட தூக்க போறேன் எதுக்கு அம்மா தாயின்னு வீட்டுல நின்று கூப்பிட்டு இருக்கிறேன் வாசப்படியில நின்று ஆனா இங்க ஏசு கிறிஸ்து இங்க ரெண்டு பேர் கண்ணு இல்லாம இருக்கிறாங்க வந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆனா ஏசு கிறிஸ்து வந்தாரு நின்னாரு அவங்களை கூப்பிட்டாரு நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு கேட்ட ஏன் இதை கேட்டிருக்க வேண்டும் ஆண்டவருக்கு தெரியாதா அவங்க ஒன்னு என்ன தெரியுமா சொன்னாங்க அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உட்கார்ந்து கொண்டிருந்தவங்க பின் செல்லக்கூடிய மனிதர்களுடைய தகுதிக்கு ஒப்பாய் மாற்றப்பட்டாங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க இப்ப ஆனா இங்க ஒரு வசனம் இன்றைக்கு நம்மை சீர்தூக்கி பார்க்க இருக்கிறது இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே இந்த குருடர்கள் வரைக்கும் ஜனங்களிடத்துல என்ன கேட்டாங்களோ அதை கேட்கல அதை விட சற்று ஒருபடி மேல ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க இது நாள் வரைக்கும் எத்தனையோ ஜனங்கள் அது வழி நடந்து போயிருக்கிறாங்க இந்த குருடர் கூப்பிட்டு இருப்பாங்க ஐயா பெரியவரே உடனே அவங்க வந்த உடனே எங்களுக்கு ஏதாவது போடுங்க காசு போட்டிருப்பாங்க சோறு போட்டிருப்பாங்க அதே போல ஏசு கிறிஸ்து போறாரு இங்க ஏசு கிறிஸ்து போகும் பொழுது ஐயோ தாவிதின் குமாரனே என்ன இவர் கேக்குறாரு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டாரு எதையுமே இவர் செய்யல என்ன செய்யணும்னு கேட்ட உடனே ஒரு படி மேல போய் எங்களுக்கு சோறு வேண்டாம் எங்களுக்கு காசு வேண்டாம் எங்களுடைய கண்களை திறந்துருங்க ஆண்டவரே இன்றைக்கு கேள்வி இதே கேள்விய நீங்க உங்க வீட்டுல இருக்கிற உங்க குழந்தைகிட்ட கேட்டு பாருங்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேளுங்க உனக்கு என்னப்பா வேணும் அந்த குழந்தை மிட்டாய் வேணும்னு கேக்கு கொஞ்சம் வளர்ந்த ஒரு ஐந்து வயது நிரம்பின ஒரு பையன் இடத்துல கேளுங்க எனக்கு ஒரு சின்ன சைக்கிள் வேணும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த ஒரு வாலிபன் இடத்துல கேளுங்க உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு மோட்டார் சைக்கிள் வேணும் ஒரு இருபத்தைந்து வயது பையன் எனக்கு கல்யாணம் பண்ணி வை அதே அந்த இருபத்தி ஒரு முப்பது அஞ்சுல எனக்கு இன்னொரு கல்யாணம் இது வேண்டாம் இப்படி ஆயிரக்கணக்கான பதில்கள் ஒவ்வொருடைய காலகட்டத்தில் வந்து கொண்டே இருக்கும் தொண்ணூறு வயசு ஆள்கிட்ட போய் கேளுங்க அவர் அதற்கும் ஏதாவது ஒன்னு வச்சிருப்பாரு எனக்கு இது வேணும் அது வேணும் இன்றைக்கு ஏசு கிறிஸ்து உங்களிடத்துல வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வைத்துக் கொள்ளுங்க உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னு கேட்டா நீங்க என்ன கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா டஸ் அப்படின்னு ஏசு கிறிஸ்து வந்து நின்ட்டாரு உனக்கு நான் என்ன செய்யணும்னு விரும்புறேன் கேட்ட உடனே நீங்க என்ன கேட்பீங்க சும்மா சொல்லுங்க நீங்க ஏதாவது ஒண்ணு மனதுல நினைச்சு வச்சிருப்பீங்களே இப்ப மட்டும் நீங்க அந்த ராஜா கேட்ட மாதிரி எங்களுக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே எங்களுக்கு புத்தி வேண்டும் ஆண்டவரே ஏன் புத்தி வேணும்னு கேக்குறேன்னு தெரியுமா அங்க ராஜாட்ட சொன்னாரு நீ பொண்ணையும் கேட்கவில்லை பொருளையும் கேட்கவில்லை நீ ஞானத்தை கேட்டதுனாலே இவை எல்லாவற்றையும் சேர்த்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இன்னைக்கு அத நினைச்சுக்கிட்டு சில பேரு ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க என கேட்டா இதை எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவாரு ஆண்டவர் வேதவசனம் சொல்லுகிறது ஜெபிக்கக்கூடிய காரியத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பேசுகிறது இங்கே வேத வசனத்தில் ஆண்டவர் கேட்கிறார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் உங்களையும் பார்த்து கேட்கிறார் என்னையும் பார்த்து கேட்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் கேட்கிறார் நீங்க எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் அதனாலதான் தேவன் இந்த கேள்வியை கேட்கிறார் அவராக பார்த்து இவருடைய பார்வைகளை குணமாக்குகிறார் என்ற தேவன் அல்ல உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தேவன் கேட்கிறார் நீங்க நன்றாக யோசித்து வைத்துக் கொள்ளுங்க நீங்க எதை கேட்க போகிறீங்க கேட்டால் தருவாரா வேதவசனம் சொல்லுகிறது நீங்கள் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன் தருவேன் ஆமா உண்மைதா ஜபிக்கக்கூடிய விஷயத்துல அவர் ஒரு ஓமையை கூட நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த எடுத்து வாசிக்க நேரம் இல்ல ஆண்டவர் சொன்ன அந்த ஊமை என்னவென்றால் ஒரு நாட்டில ஒரு அதிபதி அந்த அதிபதி அந்த நாட்டை ஆண்டு வந்தான் அவன் ரொம்ப மோசமான ஒரு அதிபதி யாரு போய் என்ன உதவி கேட்டாலும் என்ன பண்ண மாட்டான் செய்ய மாட்டான் ஏதாவது ஒரு நியாயம் தீர்க்கணும் கோர்ட் வழக்கு அவன் இடத்துல போய் நின்னா செய்ய மாட்டான் அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ள ஒரு அதிபதி இருந்தான் இது இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு கதை இப்ப அவர் சொல்லும் பொழுது ஒரு விதவை அந்த நாட்டிலே இருக்கிறார் அந்த விதவைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு நியாயம் அந்த விதவைக்கு கிடைக்க வேண்டி இருக்கிறது ஆனால் இங்க நியாயம் விசாரிக்கிற அதிபதியை பார்த்தா படுமோசமான ஒரு ஆள் அவனிடத்துல போனா இது நடக்குமா ஆனா இந்த விதவைக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இந்த விதவை யோசித்துக்கிட்டா நான் போய் கேட்டு பாக்குறேன் முதல் முறை போய் அந்த அதிபதியிட்ட போய் கேட்டவனே அது இப்படியா சரி செய்யறேன் அப்படின்னு சொல்லி சும்மா அனுப்பி வச்சாச்சு செய்யவே இல்லை இந்த விதவை யோசித்தா நம்மதுல ஒரு பழமொழி இருக்கு அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் ஆமா சில சமயத்துல அம்மி உடஞ்சும் போயிடும் பாத்து அடிக்கணும் இந்த அம்மா திரும்ப திரும்ப போய் அந்த அதிபதியின் இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிற எனக்கு நியாயம் செய்யுங்க நியாயம் செய்யுங்க இந்த அதிபதி ஒரு டைம் பார்த்தாச்சு காலையில ஒன்பது மணி ஆனாலே அலார அடிச்ச மாதிரி ஐயோ அந்த அம்மா வந்துருமே இது ஒரு பெரிய தலைவலியா இருக்கு சேவர்களை கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு ஏதோ செய்யணுமா செஞ்சு விட்டுருங்கப்பா எதையுமே நான் செய்ய மாட்டேன் என்னையவே அந்த அம்மா செய்ய அந்த அளவுக்கு அந்த அம்மா அனத்தல் தாங்க முடியல இதை எதற்காக தேவன் தன்னுடைய ஊமையில தன்னுடைய ஜபத்துக்காக அந்த ஊமையை சொன்னார் நீங்க பொல்லாத அந்த அதிபதியே இந்த அம்மாவினுடைய அணத்தல் தாங்காம செய்வான் என்று சொன்னால் உங்களை படைத்த பரம பிதாவினிடத்தில் நீங்க வேண்டிக் கொள்ளக்கூடிய காரியத்தை அவர் செய்ய மாட்டாரா என்ன பிரதர் அவர் எது வேண்டுமானாலும் செய்வாரா எதை வேண்டுமானாலும் செய்வார் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு வேலை வேண்டும் தெய்வனிடத்துல கேக்குறீங்களா நிச்சயமா தருவார் கார் வேண்டும் தேவனிடத்துல கேக்குறீங்களா நிச்சயமா தருவாருங்க கல்யாணம் ஆகணும் கேக்குறீங்களா நிச்சயமா செய்வார் இங்கே ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவர் உங்களையும் பார்த்து என்னை பார்த்து கேட்கிறார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் இதிலே நாம் என்ன வேண்டுமானாலும் கேட்டாலும் ஹி இஸ் ரெடி டு டூ தட் சுகமாக்க வேண்டுமா அவர் சுகமாக்குகிறார் கடன் பிரச்சனையா நிச்சயமாய் மாற்றுகிறார் ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கிறார் அவர்களிடத்துல காரியத்தை போதிக்கிறார் இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கு என்ன போதித்தார்னு கேட்டா உங்களுக்கு என்ன கேட்டாலும் என்னால தர முடியும் ஆனாலும் கூட நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஒரு வசனத்தை சொன்னா எல்லாரும் கேட்டாங்க இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் இவைகள் ஆண்டவரே அதற்கு மேல வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு என்னது சாப்பாடு துணிமணி இருக்கக்கூடிய இடம் இவை எல்லாமே முதல்ல நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனீங்கன்னு சொன்னா இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார் இப்ப ஜனங்களிடல பார்த்து கேட்கிறார் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் ஒரு முறை நானு என்னுடைய தங்கையினுடைய காலேஜ் அங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் முத முத அப்பதான் ஒரு எம்பிஏ டிபார்ட்மெண்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைத்தாங்க அப்ப அங்க போகும் பொழுது அது குறை தீர்க்கக்கூடிய ஒரு காரியம் எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சு சொன்னாங்க அவங்க இப்படி சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அதை இப்படி சொல்லி கொடுக்கணுங்க இந்த இவ்வளவு டைம் எடுக்கணுங்க எல்லாம் அந்த படிப்பின் காரியத்தை குறித்து என்னவெல்லாம் மாற்றம் சொல்லணுமோ அதையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க மேல உட்காந்துருந்த அந்த பெரிய அந்த டீன் மற்ற அலுவலர்கள் எல்லாம் ஆர்வத்தோடு இதை நாங்க செய்தோம் எல்லாம் ஆர்வமா இந்த படிப்பின் காரியத்தை குறித்து பேசி கொண்டிருந்தாங்க ஒரே ஒரு தம்பி மட்டும் எந்திரிச்சு நின்னு நீங்க கேண்டீன்ல போற பூரி ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னாரு உண்மையில சொன்னாரு எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு எந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கிறோம் எதிர்த்து ஒண்ணும் பேச முடியல எல்லாருக்கும் சிரிப்பு எல்லாம் படிப்பின் காரியத்தையும் நேரத்தை குறித்தும் எப்படி சொல்லி கொடுக்கலாம்னு பார்த்தா இவருடைய எண்ணம் எல்லாம் எங்க இருக்கு பாருங்க அங்க அந்த பூரி மேலயே இருக்கு இது ரொம்ப சின்னதா இருக்கு அதை எப்ப மாத்துவீங்க அப்படிங்கிற தேவன் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு நீங்க என்ன கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன் தருவேன் ஆனாலும் ஒரு உபதேசத்தையும் கொடுத்துட்டாரு கேட்க கூடியதுல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நீங்க கண்ணன் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னு சொன்னா உள்ள நுழைந்த உடனே சில அட்வர்டைஸ்மென்ட் வச்சிருப்பாங்க ஒரு லிட்டர் கோல்டு வின்னர் வாங்குறீங்களா பாத்தீங்கன்னா பவர் சோப் இலவசம் அங்க எது எதுக்கெல்லாம் இலவசம் இருக்கோ அதுக்கு ஒரு சின்ன பேனர் அடிச்சு போட்டு வச்சிருவாங்க என்னைக்காவது நீங்க போய் இந்த இலவசத்தை பவர் சோப் இலவசமா இலவசத்தை காசு கொடுத்து வாங்கி பார்த்திருக்கீங்களா அந்த முக்கியமான பொருளை வாங்கினா அந்த இலவசத்தை கூட நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இன்னொரு விஷயம் இருக்கு எது இலவசமாய் கொடுக்கப்படுகிறதோ அந்த பொருளை காட்டிலும் அது மதிப்பு குறைவானதாக இருக்கும் கோல்டு வினர் எண்பது ரூபா விற்குதா அதற்கு ஒரு பத்து ரூபா மதிப்புள்ள ஒரு இலவசத்தை கொடுப்பாங்க நூறு ரூபாய் மதிப்புள்ள இலவசமா கொடுக்க போறாங்க இல்ல எப்பொழுதுமே அது முக்கியமான ஒன்று அப்படி ஏசு கிறிஸ்து ஒரு முக்கியமான பொருளை நாம கேக்கும் பொழுது இலவசமா சில இணைப்புகளை சேர்த்து தர்றாரு தினமலர் தினத்தந்தி போல சொல்லி என்ன ஒரு ஒரு இணைப்பு வரும் அப்படித்தான் முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் பின்பு உங்களுக்கு இவைகள் எல்லாம் இலவசமா உனக்கு என்ன பண்ணப்படுமா தரப்படும் இன்றைக்கு ஜனங்கள் நாம் எப்படி மாறி இருக்கோம் என்று சொன்னால் தேவன் நம்மிடத்துல கேட்கும் பொழுது இலவசத்தை மெய்ய மையமாக அதை மாத்திரமே கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம் ஆனா நம்ம பார்த்து கேக்குற உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று இன்றைக்கு தேவன் உங்களிடத்துல வந்து கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க இப்ப சொல்லுங்க ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார் தெரியுங்களா நம்ம அந்த ஜெபத்தை பொதுவா சொல்றதே இல்லை ரொம்ப அற்புதமான ஒரு ஜெபம் பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த ஜெபத்தை சொல்லும் போதே நம்ம எனக்கு ஒரு கேள்வி வந்தது அவருடைய பெயர் அவர் பரிசுத்தப்படுவதாக எப்படி அவர் பரிசுத்தமா தான் இருக்கிறாரு அவர் அப்புறம் எப்படி அவர் பரிசுத்தப்பட முடியும் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா ஜெபிக்கும் போது ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க உங்களுடைய பெயர் பரிசுத்தப்படுவதாக நீர் பரிசுத்தப்படுவதாக ஆண்டவர் சொல்ல நான் எப்பயும் பரிசுத்தமா தான் இருக்கிறேன் இல்ல ஒரு தகப்பனார் இருக்கிற ஒரு த ஒரு பில்லர் அந்த தகப்பனார் ரொம்ப பேரும் புகழுமா வாழுகிறார் ஊரே அவரை போற்றாங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதன் யாரும் இல்லை தங்கமான மனுஷர் ஆனா அந்த பிள்ளை போச்சு இல்லாத எல்லாம் செஞ்சிச்சு இப்ப ஜனங்கள் பார்த்து சொன்னாங்க என்ன அந்த மனுஷன் இருந்தா என்ன பிரயோஜனங்க பிள்ளை எப்படி போச்சு தருதலே ஆயிடுச்சு இப்ப யாருக்கு அவமானம் தகப்பனாருக்கு அவமானம் ஆனா தகப்பனார் இடத்துல எந்த குறையும் இல்ல தகப்பனார் சுத்தமானவர் அதனாலதான் நாம ஜபிக்கும் போது எப்படி ஜபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய நாமம் நீர் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் அதுக்கு உள்ளான அர்த்தம் என்ன தெரியுங்களா நான் எப்படி இருக்கணும் நான் உம்முடைய பிள்ளையா சரியா ஒழுக்கமா இருந்தாதான் உங்க பேர் பரிசுத்தமா இருக்கும் இதத்தான் ஆண்டவர் முத ஜபத்துல கற்றுக் கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க தேவனே உங்கள் சமூகத்துல வந்து கேட்கறாரு உங்களுக்கு நான் என்ன செய்யணும் விரும்புறீங்க அடுத்த நிமிஷம் நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய பேர் என்னைக்குமே கலங்கப்படக்கூடாது ஆண்டவரே ஏன்னா நீங்க என்னுடைய தகப்பன் உங்க பேரை நீங்க கலங்கப்படுத்த மாட்டீங்க பரிசுத்தம் உள்ளவர் ஆனா உங்க பேரை நான் கலங்கப்படுத்த முடியும் அதனால உங்களுடைய நாமத்தை என்னைக்குமே கலங்கப்படுத்தாத அளவுக்கு என்னை வைத்துக் கொள்ளுங்க அடுத்து ஆண்டவர் என்ன சொன்ன உங்களுடைய சித்தம் பரம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக நீரை எவையெல்லாம் நினைக்கிறீரோ அது மாத்திரமே இங்க நடக்கட்டும் ஆண்டவர் இன்னைக்கு இடத்துல வந்து கேள்வி கேட்கிறாரு அப்ப நீங்க சொல்றீங்க ஆண்டவரை நீர் எவையெல்லாம் நினைக்கிறீரோ அது மாத்திரமே நடக்கட்டும்னு சொல்றீங்க ஆண்டவர் என்ன நினைக்கிறார் தெரியுங்களா அவருக்கு என்ன சித்தம் தெரியுங்களா புதிய ஏற்பாடு முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் தசலோனிக்கல்ல வாசிக்கிறோம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய சித்தமா இருக்கிறது நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பா இருக்கணும் ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கணும் அப்ப நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்குன்னு கேட்டா இலவசத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபம் அல்ல கர்த்தாவே நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுங்க என்றைக்காவது நாம் பரிசுத்தத்தை குறித்தும் தேவனுடைய குணாதிசயம் எனக்குள்ளாக வருவதை குறித்து நம்ம ஜபித்திருக்கிறோமா கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் கெட்டகுமாரன் மீண்டுமாய் மனம் திரும்பி வந்தான் எப்படி மனம் திரும்பி வந்தான் ஒரு இடத்துல வேதவசனம் சொல்லுகிறது எனக்கு இங்க என்ன இல்ல சாப்பாட்டுக்கு வழி ஆனா அங்க என்ன இருக்கு சாப்பாடு இருக்கு என் தகப்பனுடைய வீட்டுல நிறைய சாப்பாடு இருக்கு நான் வேலைக்காரனா இருந்து அவர்கிட்ட கூட நல்ல சாப்பாடை சாப்பாட முடியும் இங்க எனக்கு எப்படிப்பட்ட நிலைமை இருக்கு ஒரு தவிடு கூட எனக்கு கிடைக்கல பன்றிக்கு வைக்கக்கூடிய உணவு கூட எனக்கு கிடைக்கல தகப்பனார் வீட்டுக்கு போனா வேலைக்காரங்கள் மத்தியில வேலைக்காரனா இருந்து கூட சாப்பிடலாம் அதே மாதிரி ஓடி வர்றான் ஆனா தகப்பனார் அப்படி இல்லைங்க அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாரு அங்க நீ வேலைக்காரன் இருக்க வேண்டாம் என்னுடைய மகனாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மீண்டுமாய் தன்னுடைய மகனாகவே வைத்துக் கொண்டார் இப்ப பல ஆண்டுகள் ஒரு வருஷம் போயாச்சு ரெண்டு வருஷம் போயாச்சு மூணு வருஷம் போயாச்சு அந்த கெட்டகுமாரன் இடத்துல போய் கேளுங்க கெட்டகுமாரா இப்ப நீ நல்ல குமாரனா மாறிட்ட உங்க தகப்பன் இடத்துல உனக்கு என்ன வேணும் அல்லது அந்த தகப்பனே இப்ப அந்த குமாரனை பார்த்து கேட்கிறார் குமாரனே உனக்கு நான் என்ன செய்யணும்னு இருக்கிற அந்த குமாரன் இப்படி பதில் சொல்றான்னு வைத்துக் கொள்ளலாம் உங்க சொத்து எனக்கு வேணும் அல்லது சோறு எனக்கு வேணும் அது நான் இன்னும் கூட நல்லா வாழணும் பாத்தீங்களா நிறைய பேரு என்னை ஒரு மாதிரி பேசுறாங்க அவங்களுக்கு முன்னாடி நம் நல்லா வாழ்ந்து காமிக்கணும் இப்படி அந்த குமாரன் சொல்லுவான் என்று சொன்னால் அது எவ்வளவு வேதனையா இருக்கும் ஆனா அந்த குமாரன் அப்படி சொல்ல முடியாது இந்த குமாரன் என்ன சொல்லுவான தகப்பனே உங்களுடைய அன்பு ஒன்று எனக்கு போதும் நான் ஒரு காலத்துல படுமோசமான நிலைமையில இருந்தேன் ஆனா இப்ப அப்படி இல்லை நீர் என்னை நேசித்து அந்த குணாதிசயம் எனக்கு வேண்டாண்டுறேன் இன்றைக்கும் நம் தேவனுடைய சமூகத்துல எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் நம்ம கொள்ளாமல் ஏதாவது ஒன்று இருக்கிறதா யாராவது ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறவங்க இங்க இருக்கிறோமா இல்லைங்க எப்படியோ தேவன் நம்மை போஷிக்கிறார் அல்லவா ஆனா நான் ஜெபிக்க வேண்டிய விஷயத்துல தவறி இருக்கிறேன் இன்றைக்கு பல இடங்களிலே கூட்டங்கள் ஊழியர்கள் நடத்துகிறதை நான் பார்க்கிறேன் எல்லா கூட்டங்களும் நடத்தும் போது கிறிஸ்துவின் இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி எதற்காக அழைப்பாங்கன்னு சொன்னா நம்ம அடிக்கடி அதை சொல்லுவதுண்டு கடன் பிரச்சனையா வியாதியா சுகவீனமா பலவீனமா உங்க வீட்டுல ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள சண்டையா நீங்க எல்லாம் இங்க வாங்க எல்லாமே சரியா போயிடும் கேன்சர் வியாதியா இங்க வாங்க எல்லாமே சரியா போயிடும் ஆனா இது நாள் வரைக்கும் ஒரு ஊழியன் கூட நீங்க இங்க வாங்க உங்களை பொறாமை குணத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார் கோபத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறாரு உங்களை பரிசுத்தமா மாத்த விரும்புறாரு நீங்க பயங்கரமான இச்சை பயங்கரமான பாவத்தில் இருக்கிறீங்க இந்த கூட்டத்துக்கு வாங்க தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்றைக்காவது எங்கேயாவது ஒரு போர்டு நாம பாக்குறோமா ஜனங்களுடைய இச்சைகளை ஊழியக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அநேக ஜனங்கள் முதன் முதலாக தேவனிடத்துல வரும் பொழுது ஏதாவது கிடைக்கும் என்று நம்பி வர்றாங்க தேவனும் அவர்களுக்கு செய்கிறார் தவறு இல்ல அவர் செய்கிறார் அவர் உண்மை உள்ளவர் பிரச்சனைகளை மாற்றுகிறார் சரீர சுகத்தை கொடுக்கிறார் வியாதி எல்லாம் குணப்படுத்துறார் கடன் பிரச்சனைகளை மாற்றுகிறார் இதெல்லாம் செய்கிறார் இதெல்லாம் எதற்காக செய்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு தேவைப்படுகிறது நம்ம வளருவாங்க அந்த குழந்தை எடுத்த உடனே சின்ன சின்ன பொருளாதான் கேட்டுக்கொண்டிருக்கோம் ஒரு இருபது வயசு வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா எனக்கு குச்சி மிட்டாய் கொடுப்பான்னு சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அழுகதான் வரும் தேவன் அப்பொழுது கூட தன்னுடைய விசுவ தன்னுடைய பிள்ளைகளுடைய ஜெபம் மாற்றப்படாத நிலைமையில இருக்கும்போது எவ்வளவு வேதனைப்படுவார் அவர் தேவன் உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறாரு உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீங்க இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆண்டவரை நான் தேவனிடத்துல எதையுமே கேட்க மாட்டேன் உங்களிடத்துல நான் எதையும் கேட்க மாட்டேன் எதையும் பேச மாட்டேன் ஜபிக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கு நீங்களே பாத்துக்குங்க நீங்களே என்ன பண்ணிருங்க சரி பண்ணிருங்க இது ஒரு வகையில சாத்தான் கடைசி எண்ணத்துல உங்களை கொண்டு போய் வச்சாச்சு எப்படி தெரியுங்களா பிறந்த குழந்தைனால பேச முடியாதுங்க அந்த குழந்தை நாம என்ன செய்யறோமோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு பேசாம இருக்கும் அதை நாம தான் தூக்கணும் அதை நாம தான் எல்லா அசுத்தங்களையும் கழுவணும் எல்லா தேவைகளும் நாம தான் அதை சாப்பாட திணித்து விடணும் எல்லா வேலையும் நாம செய்யணும் ஆரம்ப கட்ட காலத்திலே நாம் விசுவாசியா இருக்கும்போது தேவன் நம்மை அப்படி நடத்துகிறார் தவ அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனால் அதே குழந்தை வளர 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 ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது தன்னுடைய தேவை இன்னது என்பதை அறிகிறது அப்பா எனக்கு இது தேவை அதே குழந்தை இன்னும் அதிகமாய் வரும் பொழுது முக்கியமான தேவைகளை மாத்திரமே தன்னுடைய தகப்பனிடத்துல சொல்லுகிறது முப்பது வயசுல ஒரு குழந்தை என்னன்னே தெரியல அதுக்கு அதுக்கு என்ன செய்யணும்னே தெரியல அந்த தகப்பனாரே எல்லா வேலையும் செய்யறாரு அசுத்தங்களை எல்லாம் கழுவி விடுறாரு தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறாரு சாப்பாடு ஊட்டி விடுறாரு அது மனநிலைமை குறைந்த ஒரு குழந்தையார் தகப்பன் சந்தோஷத்தோட செய்வான்னு நினைக்கிறீங்களா வேதனைங்க நம்ம ஆரம்ப காலத்துல நமக்கு தெரியல எப்படி கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறது என்ன செய்வது ஆனா இன்றைக்கு பல ஆண்டுகள் ஆயாச்சு இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புற இவ்வளவு நன்மைகளை பெற்றுக் கொண்டாச்சு இன்றைக்கு நீங்கள நான் என்ன ஜெபிக்கணும்னா ஆண்டவரே நான் பரிசுத்தில வளரணும் அது மாத்திரம் எனக்கு போதும் வேற எதுவும் தேவையில்லை அன்றாட தேவைகளுக்காக நாலாவது ஜபத்தை வச்சிருக்காரு உள்ள அப்பத்தை எனக்கு தாங்க அப்படின்னு எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபமா இருக்கிறது தேவன் உங்களிடத்துல ஒன்றே ஒன்றை எதிர்பார்க்கிறார் வேதவசனம் அடிக்கடி சொல்லுது பசி இருக்கிறவனுக்கு நான் ஆகாரம் தருவேன் ஏசையா தீர்க்கதரிசனின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வசனம் எடுத்து வாசிக்க வேண்டாம் ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் என்ன அன்னைக்கு வாருங்க தாகம் இல்லாதவங்க நீங்க வர வேண்டாம் மத்திய எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து முதல்ல அவன் சொல்லும் பொழுது நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் நீங்கள் பாக்கியவன் நீதியின் மேல பசி தாகம் இருக்கா நீங்க வாங்க அதனாலதான் தேவன் உங்களை என்னை பார்த்து கேட்கிறார் உங்களுக்கு என்ன செய்யணும் நீதியாய் நடக்கிற விஷயத்துல உங்களுக்கு பசி தாகம் இருக்கிறதா அந்த நான் பொய்யே பேசாமல் வாழணும் தேவனுடைய சமூகத்துல வாங்க அந்த வாஞ்சை இருக்கிறவங்களுக்கு தேவன் கொடுக்குறார் விடாம கேளுங்க இன்றைக்கு பல இச்சைகள் என்னால விடுதலை அடைய முடியல ஏன் தெரியுங்களா நான் இன்னும் அதற்காக ஜெபிக்காம இருக்கிறேன் தேவனிடத்துல வருந்தி கேட்கல நம்ம பல விஷயத்துக்கு வருந்தி கேட்கிறோம் ஒரு டிவி வேணும்னா வருந்தி கேட்கிறோம் மற்ற வேலை இல்லைனா வருந்தி கேட்கிறோம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த ஓமையை சொன்னது போல அந்த விதவை எப்படி போய் வருந்தி கேட்டாலோ ஆரம்பம் முதல் இரவு வரைக்கும் ஐயோ வருந்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என் இச்சையிலிருந்து விடுதலையாங்க ஆண்டவரே அந்த வருந்தி கேக்குதல் இல்ல தேவன் அதற்காக தான் சொன்னேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆண்டவரே இந்த குறை என்னிடத்துல இருக்கிறது இதிலிருந்து எனக்கு விடுதலையாங்க ஏன் நம்ம ஜெபிக்க முடியல நம்ம இடத்துல அந்த தாகத்தை பார்க்கிறார் கடைசியில பண்டிகை என்னால ஏசு கிறிஸ்து எழுந்து நின்றார் ஓ தாகமா இருக்கிறவன் இடத்துல நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் தாகமா நீங்க முதல்ல இருக்கீங்களா எப்படி தெரிந்து கொள்ளுவது உங்களுடைய ஜெபத்துல தெரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய வீட்டுல அறிவிப்புகள் ஏதாவது ஜெபத்திற்கு அறிவிப்பு இருக்கா நீங்க சொல்லும் போது தெரிந்து கொண்டு நீங்க எந்த விஷயத்துல தாகமா இருக்கீங்க எந்த விஷயத்துல இருக்கீங்க அங்க குடும்பத்துல கணவன் மனைவி அடிக்கடி சண்டை வரும் என்றைக்காவது எதுக்காக சண்டை வரும்னு யோசித்து பார்த்திருக்கீங்களா அப்போ எழுதின இந்த வசனத்திற்கும் இந்த வசனத்திற்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு கணவன் மனைவி அடிச்சுக்கிறாங்க நினைக்கிறீங்களா இல்ல இந்த வசனம் தாங்க சரி இல்ல நீங்க சொல்ற அந்த வசனம் தப்புங்க ஒண்ணும் கிடையாதுங்க ஏன் சாப்பாட்டுல உப்பு போடல ஏன் லேட்டா வந்த ஏன் இந்த மாதிரி பேசுன ஏன் அங்க போகல ஏன் இந்த அழுக்கு சிலையை கட்டி இருக்கிற எனக்கு அவமானமா இருக்கு ஏதாவது சண்டை உலக பிரகாரமா தான் இருக்குமே தவிர டாக்டரிங்களுக்கு வயசு என்னைக்கே பைபிளை வச்சு சண்டை போட்டிருக்கோமா நம்ம ஒண்ணும் கிடையாது இதுல இருந்தே தெரிகிறது நாம எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் குழந்தைல நாம கடிந்து கொள்ளுவோம் ஏன் மார்க் வாங்கல பிரதர் அங்க சாதாரணமா பை சர்ச்சுல நடத்துற குயிஸ்ல முட்டை மார்க் வாங்கியிருக்கிறாரு பையன் ஆனா இங்க இவங்களுக்கு அதை பத்தி ஒன்னும் கவலை இல்ல அது பிரச்சனை இல்லை பிரதர் நம்ம எப்ப வேணாலும் படித்துக் கொள்ளலாம் எது முக்கியம் அங்க வேதத்தை வாசிக்கிறதுல குறைவு இருக்கிறது அதை பற்றி கவலை இல்லை ஆனா நம்மளுடைய எண்ணம் எல்லாம் எங்க இருக்கிறது படிக்கல பிரதர் பத்தாவது பாருங்க நம்மளுடைய தாகம் எதன் மேல இருக்கு ஆனா கர்த்தர் இடத்துல நீங்க கேட்டீங்கன்னா எதையும் தர்றதுக்கு ரெடியா இருக்கிறாருங்க என்ன வேண்டுமானாலும் தர்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு ஆனால் அவரே ஒரு வார்த்தையை சொல்றாரு முதலாவது தேவனுடைய நீதியை தேட முடியுமா அவங்களால அதுல தாகமா இருக்கீங்களா இன்றைக்கு நாம எதன் மேல் தாகமா இருக்கிறோம் ரொம்ப வேதனையா இருக்கு இன்னைக்கு தான் ஊழியக்காரங்க நம்மளுடைய இச்சையை அவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ளுகிறாங்க உங்களுக்கு பணத்துல அதிகமா இச்சை இருக்கு அதனாலதான் அவங்க சொல்றாங்க வாங்க தேவனிடத்துல வாங்க உங்களுக்கு பத்த நூறா மல்டிபை பண்ணிடுவாரு இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க உலகத்துல பெரிய பெரிய பணக்காரங்கள் விசுவாசிகளா ஒண்ணும் கிடையாது கர்த்தரே இல்லைன்னு சொல்றவங்க பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க பல தெய்வங்களை வணங்கக்கூடியவங்களா இருக்கட்டும் தவறான தெய்வங்களை வைத்துக் கொண்டவங்க உயிருள்ள தேவனை வணங்கக்கூடிய யாருமே பணக்காரங்க கிடையாது ஒருத்தர் இந்த வசனத்தை அழகா என்று சொன்னார் பிரதர் நீங்க எப்பொழுதுமே இந்த மாதிரி காரியத்தையே போதிக்கிறீங்க வேத வசனம் சொல்லுகிறது நம்ம தம்முடைய குமாரனையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி எங்க வாசிக்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல வாசிக்கிறோம் அங்க வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே உங்களுக்கு கொடுத்துட்டாரு அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி சொன்னேன் அப்ப ஏசு கிறிஸ்துவையே கொடுத்துட்டாரு ஆமா கொடுத்துட்டாரு அப்ப ஏசு கிறிஸ்துவோடு கூட மற்ற எல்லாத்தையும் சொன்னா ஏசு கிறிஸ்து தான் உங்களுக்கு கொடுத்தாரா ஆமாங்க ஏன்னா இன்னொரு ஒருத்தர் வச்சிருக்கிறது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு எடுத்து கொடுக்க மாட்டாரு இப்படி வைத்து கொள்ளலாம் இன்றைக்கு எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்கு எனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க பேச்சுக்கு அப்ப நான் சொல்றேன் அந்த எனக்கு வரப்போற மனைவி அந்த சொத்துல ஒரு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு கொடுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க இப்ப நான் சொல்றேன் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நானே ஒன்னோடு கூட நான் ஒன்றா இணைய போகிறேன் நம்ம ஒரே குடும்பமா போகிறோம் என்னோடு கூட இருக்கக்கூடிய அப்படி தேவனுடைய குமாரனை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது தேவனுடைய குமாரனையே உங்களுக்கு கொடுத்துட்டேன் மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட கொடுத்துட்டேன் இப்ப ஜனங்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா குமாரனை நாம பெற்று கொண்டாலே இந்த எல்லாமே யாருக்கான் நமக்கா ஆனா சரியா வேத வசனத்தை அங்க வாசிக்கல ஒரு இடத்துல கிறிஸ்து பிதாவின் இடத்துல ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள் பிதாவானவர் ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கிறாரு அதனால கிறிஸ்து மோதா என்ன சொல்லிட்டாரு என்னுடையவைகள்லாம் உம்முடையவைகள் என்கிட்ட ஒண்ணு இல்ல உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள் ஜனங்கள் என்ன நினைச்சிட்டாங்க எல்லாமே யாரோடது கிறிஸ்துவோடது இந்த கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவோட எல்லாமே யாரோடது நம்மளோடது அது தெரியாம நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த பொருளாதார ரீதியான காரியத்தை ஜெபிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்னுடைய தேவைகளுக்காக ஜெபிப்பது நல்லது என்னுடைய தகப்பனார் இடத்துல சொல்லாம யார் இடத்துல சொல்ல போறேன் ஆனால் பிரையாரிட்டி பஸ்ட் பிரையாரிட்டி முக்கியத்துவம் எதற்கு நீங்க குடுக்குறீங்க தேவன் உங்களுடைய தாகத்தை எங்கே பார்க்கிறார் இங்க ஏசு கிருஷ்ணனுடைய உடையதெல்லாம் நம்முடைய ஏசு கிருஷ்ணனுடைய எல்லாம் எது எது பிதாவினுடைய எது எது அப்படின்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு ஒன்றியவா இரண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் முதல்ல உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நீங்க என்ன பண்ணாதீங்க அன்பு கூறாதீங்க இங்க எல்லாம் அக்ரனை பொருளாகவே பேசுறாரு இந்த பூமி அன்பு கூறாதீங்க அதுல கல் இருக்கு ஆண்டவரே வேணாம் நேசிக்க வேண்டாம் ஆண்டவரே இங்க மண் இருக்கு வேண்டாம் நேசிக்க வேண்டாம் இங்க மரம் இருக்கு வேண்டாம் வேண்டாம் நேசிக்க வேண்டாம் ஆண்டவர் இந்த மரத்துல செஞ்ச நல்ல பீரோ இருக்கு வேண்டாம் அதையும் நீங்க என்ன பண்ண வேண்டாம் நேசிக்க வேண்டாம் ஆண்டவரே அங்க கருங்கல் இருக்கு ஆனா இங்க பாத்தீங்கன்னா தங்க கல் இருக்கு எதையும் நீங்கள் நேசிக்க வேண்டாம் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாமல் இருங்க அடுத்து தொடர்ந்து வாசிங்க ஒருவன் உலகத்தில் அன்பு கூறந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் என்ன ஜெபிக்கிறோம் எதற்காக தாகமா இருக்கிறோம் உயிர் வாழ்வதற்கு அப்பத்தை கேட்பதற்கு மாத்திரம் தேவன் நமக்கு அனுமதியை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்குதா அது போதும் என்று எண்ணுங்கள் மற்றபடி நாம் கேட்கிற எல்லாமே ஏதோ ஒரு வகையிலே நமக்கு பெருமையை தரக்கூடிய விஷயமா இருக்கிறது நாம் இச்சையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பல வேத வசனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் இன்றைக்கு நாம பயன்படுத்தவே முடியாத நிலைமைக்கு போயிட்டோம் ஏசையா நிருபத்துல ரொம்ப அற்புதமா ஆண்டவர் ஒரு காரியத்தை வசனத்தை இந்த அளவுக்கு பரிசுத்தமா சொல்றத்தை ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஏசையா ஐந்து எட்டு தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகும் மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ சேனிகளின் கர்த்தர் என் செவிகேட்கு சொன்னது மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும் என்ன அர்த்தம் புரியுது அவங்களுக்கு ஒரு தேசம் இருக்குங்க அங்க ஒரு குடும்பம் மட்டும் என்ன நினைக்குதுன்னா எங்க நிறைய பணம் இருக்கு அப்ப நாங்க என்ன பண்றோம் வீட்டை ஒரு பத்து வீடு அப்படியே சேர்த்து நம்ம கட்டிக்கலாம் ஒரு பத்து வீடு கட்டிடலாம் இந்த பக்கம் ஒரு வீடு கட்டிட்டு வயலையும் என்ன பண்ணிடலாம் பெருசா என்ன பண்ண ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறார் இந்த தேசத்துல நீங்க இருக்கணும்னு விரும்புறீங்களா உங்களுடைய செயல்பாடு அப்படித்தான இருக்கு இன்றைக்காவது விசுவாசிகள் இத நாம யோசித்து கூட பார்த்ததுண்டா நான் இருக்கிறதற்கு அதிகமாக ஏதோ கொஞ்சம் ஓகே என்னால் கண்முடித்தனமா என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்னுடைய இடத்தை என்னால் பரப்ப முடியும் என்று சொன்னால் அது தேவனுக்கு விரோதமான ஒரு செயல் சகோதர் இப்படி செய்யறாரு இருபது முப்பது வீடை வாங்கி போட்டாரு இந்த பக்கம் ஏகப்பட்ட சொத்து அங்க ரெண்டு வீட்டுல பயங்கர சண்டை இந்த பக்கம் ஒரு சொத்து தகராரு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நடுக்கமா ஜெபிக்கிறார் ஆண்டவரே இந்த பிரச்சனையை தீர்த்து வையும் எவ்வளவு நான் உண்மையா உனக்கு இருக்கிறேன் உண்மையா பரிசுத்தமா இருந்திருக்கலாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இங்க நிருபத்தில் எழுதி வச்சுட்டாரு போதும் இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணீங்கன்னா யாரும் சபையில இருக்க மாட்டாங்க பரவாயில்ல நான் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே எடுத்து பேச விரும்புகிறேன் அது உங்களுடைய வருமானத்திற்காக இருக்கட்டும் வேற எந்த காரியம் இருக்கட்டும் அதற்கென்று ஒரு அளவு என்று ஒன்று இருக்கிறது நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம் ஆனா எதற்கு தாகமா இருக்கணுமோ அதற்கு தாகமா இல்ல பரிசுத்தத்துக்கு தாகமா இல்ல இச்சையிலிருந்து விடுதலை அடைவதற்கு தாகமா இல்ல கோபத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு தாகமா இல்ல பெருமையிலிருந்து விடுதலை அடைவதற்கு அங்கே எனக்கு தாகம் இல்ல இந்த விஷயத்துல எல்லாம் பரவாயில்லை என்று இருக்கிறேன் ஆனால் மற்ற விஷயத்துல எல்லாம் தாகமுள்ளவனா இருக்கிறேன் இஸ்ரோவேல் ஜனங்கள் ஒரு விஷயத்துல ரொம்ப தாகமா இருந்தாங்க ஆண்டவர் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாரு ஆனாலும் கூட எகிப்துல அந்த கறியும் சோறு சாப்பிட்ட விஷயம் இவங்களுக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு ஐயோ எங்களுக்கு கறி வேணும் ஆண்டவரே மாம்சம் வேண்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க கொடுத்தாரா கொடுக்கலையா கொடுத்தாருங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே அடிச்சாரு வசனம் அப்படிதான் சொல்லுது அவங்க வாயில சாப்பாடு இருக்கும்போதே அவர்களை எல்லாம் ஆண்டவர் அடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நம்ம கேட்கக்கூடிய எல்லா காரியம் உரிமை இருக்கு நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம் ஆனா தேவன் நம்ம இடத்துல சொன்னாரு எனக்கு என்று ஒரு சித்தம் இருக்கிறது அதை நீ என்னைக்குமே கேட்கலையே தாகமா இல்லையே அதுல நீயே ஏன் எந்த விஷயத்துல நீ தாகமா இல்ல இன்றைக்கு நாம ஏன் பல பாவங்கள் இருந்து விடுதலையாகாம இருக்கிறோம் நாம கேட்கல அதற்கு தாகமா இல்ல தாகம் இல்லாம தேவன் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாரு இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுக்க முடியும் எவ்வளவு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுவான் அவனால் வேணாம் என்று சொல்வது சாப்பாடு மட்டும்தான் பசியா இருக்கிற மனிதனுக்கு தேவன் சாப்பாடை கொடுக்கிறார் பசி இல்லாதவனுக்கு தலகிலா நின்னா நம்ம சாப்பாடை சாப்பிட வைக்க முடியாது தான் தேவன் வழுக்கட்டாயமாக நம்மை பரிசுத்தமா மாத்திர விரும்புற தேவன் அல்ல உங்களுக்குள்ளாக தாகம் இருக்குதான் பாக்குறார் தாகம் உள்ளவன் என்னிடத்துல வரக்கடவன் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது தாகம் உள்ளவர்கள் இலவசமாய் வந்து என்னிடத்துல வாங்கி சாப்பிடட்டும் தண்ணீரை பருகட்டும் அதையும் இலவசமா தான் தேவன் கொடுக்குறாரு பொய்யிலிருந்து நாம் இன்னும் விடுதலை ஆகல ஏன்னா அதுல விடுதலை ஆகணுங்கிற தாகம் என்னிடத்துல இல்ல கருத்தரிடத்துல நான் பேசல கருத்தரிடத்துல கேட்கல நான் இதற்கென்று சில பிரசங்கியார் இருக்கிறாங்க உங்களை இச்சிக்கிறதுக்கு என்றே நடத்துகிறவங்க உங்களுடைய இச்சையை பயன்படுத்துகிறவங்க கர்த்தர் இதை கொடுப்பார் அதை கொடுப்பார் என கருமையானவர் நீங்க என்ன காரத்துக்கு வந்தாலும் சரி கர்த்தர் அதை செய்கிறார் ஆனால் அவர் விரும்புகிறது என்ன தெரியுங்களா அவர் நீதியை விரும்புகிற தேவனா இருக்கிறார் முதலாவது நீங்க நீதியை தாகமா தேடுங்க அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் இந்த குருட இடத்துல ஆண்டு என்ன எதை கேட்க மாட்டாங்களா இன்னைக்கு உங்க இடத்துல அப்படிதான் பாக்குறாரு நீங்க ஒவ்வொரு முறையும் ஜெபத்துல பொழுது இந்த சகோதரன் இடத்துல என்ன கேட்க போற என்னுடைய என்ன கேட்க போறான் ஏதாவது நான் விரும்புகிற காரியத்தை அவன் கேப்பானா இன்றைக்கு பிரசங்கியா எல்லாம் ஒரு சத்தியத்தை வைத்துக் கொள்ளுவாங்க இப்படி எல்லாம் பேசினீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் இல்ல பிரதர் உங்களுக்கு கார் கிடைக்கும் விசுவாசிங்க ஹாவ் உங்களுக்கு பஸ் விசுவாசிங்க பிரதர் உங்களுக்கு பஸ் கிடைக்கும் விசுவாசிங்க பிரதர் காலையில் நேரமா போயிடலாம் தவறு இப்படி நான் என்னுடைய சின்ன குழந்தையிலிருந்து பல காரியங்களுக்கு விசுவாசித்து வந்திருக்கிறேன் இது சொல்றேன் தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு நான் என்னுடைய நண்பனும் தியேட்டருக்கு படம் பார்க்க போனோம் எங்களுக்கு எப்பொழுதுமே ஜாக்கி ஜான் ஆங்கில படம் பார்த்த சண்டை போட்டு பார்த்தா ரொம்ப பிடிக்கும் யாருக்கும் தெரியாம வீட்டுல எல்லாம் சொல்லாம பல நாட்கள் அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறது நாங்க போனோம் அப்பா ரைட்டு வாய்ப்பு வந்தாச்சு அப்படி ஒரு சண்டை படம் பார்க்கலாம் சந்தோஷமா உள்ள போயினா எங்களுக்கு தெரியல அந்த படத்தை மாத்திட்டு ஒரு வேற படம் போட்டாங்க ரொம்ப பழைய காலத்து ஒரு படம் எங்களுக்கு இதையுமே வெடிச்சிருச்சு அப்ப நான் யோசித்தேன் பிரேயர் பண்ணாம வந்துட்டுமோ இப்படி பல நாட்கள் நடந்த காலங்கள் எல்லாம் உண்டுங்க இப்படி நாம எந்த விஷயத்துக்கு வேண்டுமானாலும் விசுவாசிக்கலாம் பல நாட்கள் என்னுடைய கணக்கு வாத்தியார் செத்து போகணும்னு விசுவாசித்து ஜபித்திருக்கிறேன் நான் பஸ்ல போகும்போது ஜபித்திருக்கிறேன் அபரிமிதமான விசுவாசங்க அப்ப எல்லாம் சாதாரண விசுவாசம் இல்ல அதெல்லாம் யோசித்து இருக்கிறேன் ஏன் நடக்கல நான் நல்லா தானே விசுவாசித்தேன் ஏன் நடக்கல அப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க அது கேட்ட விஷயம் தப்பு பிரதர் சரி நல்ல விஷயத்தை கேக்குறேன் எனக்கு பைக்கு வேணும்னு விசுவாசிக்கிறேன் அது நல்ல விஷயம்ன்றது ஒரு காரியத்தை நான் சொல்றேன் வேதாகமத்துல நீங்க என்னெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு தரணுங்கிற அவசியம் அல்ல ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள போகிறோம் வேதாகம் முழுவதுமாகவே தேவன் தன்னை விசுவாசிக்க சொல்லுகிறார் உங்கள் இஷ்டத்துக்கு விசுவாசிக்க சொல்லல நீங்க உங்களுக்கு உரிமை உண்டு எதை வேண்டுமானாலும் விசுவாசித்துக் கொள்ளுங்க ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா விசுவாசிக்க சொல்லுகிறார் அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு சொன்னா அதை நீங்க விசுவாசிக்கணும்னு எதிர்பார்க்கிறார் ஆபிரகாமை கூப்பிட்டாரு நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அவர் சொன்னாரு அதை ஆபிரகாம் விசுவாசித்தான் தாவிதை கூப்பிட்டாரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் ஆண்டவர் சொன்னாரு உன்னை இந்த தேசத்துக்கு ராஜாவாய் மாற்ற போகிறேன் அவன் அதை விசுவாசித்தான் ஆனா மேய்க்கிறது ஆடுதான் சம்பந்தமே இல்லை குளம் கோத்திரம் எல்லாம் வேற ஆனா தேவன் சொல்லிட்டாரு அதனால அதை விசுவாசித்தான் இப்ப இப்படி யோசிக்கலாம் அதே தாவி இதுக்கு பக்கத்துல எளியாப்பு அவன் சகோதரன் நல்ல சரீர பலம் உள்ளவன் அவனும் எனக்கும் நான் எனக்கும் விசுவாசம் இருக்கு நானும் ராஜாவா போறேன் அப்படின்னு நானும் அவரிமிதமா விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரமும் ஜபிக்கிறான் இப்படி வைத்துக் கொள்ளுங்க என்ன நடக்கும் நாம எதை வேண்டுமானாலும் விசுவாசித்து எதை வேண்டுமானாலும் ஜபிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நாம கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் பல ஊழியர்களால இட் இஸ் இது தப்பு தேவன் வேதாகமத்துல அவர் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாரு நீ கிறிஸ்துவை போல மாறணும் உன்னால் முடியும் என்னால் மாற்றி காமிக்கிறேன் விசுவாசிக்கிறியா அதை நீங்க விசுவாசிங்க என்ன தேவன் சொல்லி இருக்கிறார் என்னுடைய குமாரனை நீங்க விசுவாசித்தா நீங்க ரச்சிக்கப்படுவீங்க சொல்லிட்டார் அவரு அதை விசுவாசிங்க அதையெல்லாம் நம்ம விசுவாசிக்கல எனக்கென்று ஒன்றை எடுத்துக்கொண்டேன் தேவன் சொல்லாத விஷயத்தை நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் தாவித இடத்துல வேத வசனம் வந்து தாவிது விசுவாசித்தார் பேதுருவை ஆண்டவர் கூப்பிடும் பொழுது நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் அப்ப பேதருக்கு ஒண்ணுமே தெரியல மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரு ஆனா அவர் என்ன பண்ணாரு விசுவாசித்தாருங்க ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு அதனால நான் விசுவாசிக்கிறேன் நான் ஊழியக்காரனாக போக வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படி விசுவாசிக்க வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு உள்ளத்துல உருவாக்கி நான் உன்னை ஊழியனாய் அழைக்கிறேன் என்ற அழைப்பு வந்தா அதை நீங்க என்ன பண்ணுங்க விசுவாசிங்க ஆனால் வேதாகமத்துல பல தேவனுடைய சித்தங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களை மாறுவது நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் நாம் மற்ற ஆவியின் கனிகளை உருவாக்க வேண்டும் இதெல்லாம் தேவன் இடத்துல விரும்புற காரியம் இதெல்லாம் உன்னிடத்துல செயல்படுத்த முடியும் என்று தேவன் சொல்லுகிறார் அதை நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு ஏன் என்னிடத்துல இருந்து இன்னும் பல குணாதிசயங்கள் எனக்குள்ளாக தேவனுடைய குணாதிசயங்கள் வளரலன்னு சொன்னா நான் விசுவாசிக்கல ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு சக ஒரு குணப்படுத்துவதற்கு ஒரு சகும்போது ஆண்டவர் அப்படித்தான் கேட்டார் என்னால் முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அவங்க சொன்னா உம்மால் முடியும் ஆண்டவரே அதன் பிரகாரம் நடக்க கிடவுது இன்னைக்கும் நான் டிவி பார்க்கும் பொழுது அசுத்தமான காட்சிகளுக்குள்ளாக இழுக்கப்படுகிறேன் ஐயோ ஆண்டவரை என்ன செய்வது நீங்க ஒண்ணு இல்லை தேவனை விசுவாசிக்க வேண்டிய பிரகாரமா விசுவாசிக்கல கர்த்தரால் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கல நம்பல ஆண்டவர் கேட்கிறாரு இதிலிருந்து என்னால் உன்னை விடுதலை ஆக்க முடியும் நீ நம்புறியா நம்புற ஆண்டவரே ஆண்டவர் அடுத்த நிமிஷம் விடுதலை ஆக்குறாரு மறைமுகமான பாவங்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்குறாரு ஆனா உங்களிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் எல்லாம் அதிலிருந்து விடுதலை ஆகுன்னு தாகமா இருக்கீங்களா வலுக்கட்டாயமான விடுதலை ஆண்டவர் கொடுக்கறது இல்ல தாகமா இருக்கீங்களா தாகம் உள்ளமே தண்ணீரை நான் ஊற்றுக்கிறேன் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் இன்றைக்கும் சொல்லுகிறேன் ஆண்டவருடைய சமூகத்துல பல ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டாச்சு இல்லை என்று சொல்லுவதற்கு இல்லை ஆனால் இந்த கடைசி நிமிஷத்துல தேவன் உங்களிடத்தின் நிலத்துல கேட்கிறார் இப்பொழுதாவது நான் எதை விரும்புகிறேனோ அதிலே நீ தாகம் உள்ளவனா இருக்கிறையா கடைசியை ஒரு வசனத்தை சொல்ல முடிக்கிறேன் ஏசாயா ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எருசலேமின் குடிகளை பக்கம் எண்ணூற்றி பத்து ஏசாயா ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எருசலேமின் குடிகளே யூதாவின் மனுஷரே எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தேருங்கள் அவர் எப்படி நம்ம இடத்துல இடைபடுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளை திராட்சை செடியை போல பாக்குறாரு தன்னை தோட்டக்காரரா பாக்குறார் அப்படிதான் இங்க சொல்றாரு ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களையும் கூப்பிடுறாரு இப்ப நீங்க வீட்டுக்கு வெளியே ஒரு திராட்சை செடி நட்டு வைத்திருக்கிறீங்க நம்ம ஊர்ல திராட்சை செடி கிடையாது ஒரு மாமரத்தை நட்டு வச்சிருக்கிறீங்க பல நாட்கள் அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து கொண்டு வர்றீங்க நல்ல உரம் போட்டு வளர்த்து கொண்டு வர்றீங்க ஆனா அதுல ஒண்ணுமே இல்ல இப்ப ஊர்ல இருக்கிற எல்லா ஜனத்தையும் நீங்க கூப்பிடுறீங்க எல்லாம் வாங்கப்பா அப்படி ஆண்டவர் கூப்பிடுகிறார் வாங்க எனக்கும் என் திராட்சை தோட்டக்கும் நியாயம் தீருங்கள் இந்த வழக்கை நீங்களே தீர்த்து வைங்க என்ன வழக்கு நான்காவது வசனம் நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்கு அது கசப்பான பழங்களை தந்தது என்ன பழமே இல்லாட்டியும் பரவாயில்ல பழம் இல்லைன்னா யாருமே சாப்பிட்டு யாரும் பக்கத்துல வரமாட்டாங்க கசப்பான பழங்களை அது தந்தது என்ன அப்ப தேவன் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறாரு எல்லா நன்மையான உரத்தையும் இதுக்கு போட்டேன் இனி ஏதாவது மிச்ச மீதி இருக்கா அதையும் சொல்லுங்க நான் அதையும் போடுறேன் ஏன்னா அது கசப்பான பழத்தை தந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அதை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன் கர்த்தர் உங்களிடத்துல இன்னும் ஏதாவது நன்மையான காரியம் தராம விட்டு வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க ஒரு காலத்துல நான் சைக்கிள்ல போனேன் இன்றைக்கு நான் டூ வீலர்ல போயிட்டு இருக்கிறேன் பாண்டவர் பாக்குறாரு சைக்கிள்ல போகும்போது கூட காலையில எட்டு மணிக்கு வந்துட்ட டூ வீலர்ல போகும் பொழுது சபைக்கே வரல பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு அனைவரும் எங்க வீட்டுல ஒரு நாளத்துல வாஷிங் மெஷின் இல்ல நாங்க கையிலே தான் துவைச்சோம் இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு ஆனா அன்றைக்கு கூட நீங்க சீக்கிரமா வந்தாச்சு கர்த்தருடைய மற்ற கூட்டங்களுக்கு எல்லாம் வந்தாச்சு இன்றைக்கு இல்ல நான் உங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் அது பாதகமாய் போய் கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த காலத்துல இருந்த ஜனங்களை காட்டில நமக்கு எவ்வளவு ப்ரவிஷன் எவ்வளவு வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் வேதத்தை வாசிக்க வாய்ப்பு அன்னைக்கு அப்படி இல்லைங்க ஒரு இட்லி சுடணும்னா மூணு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும் அந்த உரல்ல கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆட்டணும் நானும் எங்க அம்மாவும் மாத்து கட்டில ஆட்டுவாங்க ஊர்லே அது ஒரு பயங்கர ஆச்சரியம் தீபாவளிக்கு அன்னைக்கு மட்டும் எங்க வீட்டுல இட்லி சுடுவாங்க அது இன்னைக்கு அப்படி கிடையாது இலவசமா உங்க வீட்டுல கிரைண்டர் கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்துட்டாரு எல்லாமே இலவசமா இருக்கு எல்லாமே நம்ம ஈஸியா நாம கிளம்புவதற்கு எல்லாமே சாதகமான காரியமா இருக்குது ஆனா அன்றைக்கு இருந்த அந்த ஆர்வம் அந்த கூட்டத்துல கலந்து கொண்ட நிலைமை இன்னைக்கு இல்ல ஏன் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புகள் எல்லாம் நாம துஷ்பிரயோகம் பண்ணிட்டோம் அன்றைக்கு பத்து மணி நேரம் துவைத்தோம் இன்றைக்கு அந்த மிஷின் ஒரு ஐம்பது நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல அதை செஞ்சு கொடுத்தாச்சு இப்ப நமக்கு நேரம் கிடைத்தாயிற்று ஆண்டவர் எதற்காக அதை கொடுத்தாருனா இப்பயாவது என் பிள்ளை ரெண்டு மணி நேரம் பைபிள் வாசிப்பானா இல்ல ஆண்டவரே எங்களுக்கு சீரியல் பார்க்கணும் அதை ஓபன் பண்ணி விட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்ப வாஷிங் மிஷினும் மிக்சியும் கிரைண்டரும் இதெல்லாம் எதற்கு பிரயோஜனப்படுதுன்னா நமக்கு பொழுதுபோக்கு சாதனங்களை அனுபவிப்பதற்காக இப்போ இவைகள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதை தேவனுக்காக பயன்படுத்துறது இல்ல இன்னும் என்ன நன்மை செய்தால் நீங்கள் கர்த்தருக்கு என்று கனி கொடுப்பீங்க தேவனிடத்திலேயே நீங்க சொல்லுங்க இந்த வழக்கை நாமே நியாயம் கொள்ளலாம் கர்த்தர் சொல்லுவார் வழக்கை நியாயம் திரித்து கொள்ளலாம் அடிக்கடி சொல்லுவது இன்றைக்கு பல கண்டுபிடிப்புகள்னால ஆண்கள் சேவ் செயர் அந்த இது பல நுணுக்கமாய் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அந்த காலத்துல இவ்வளவு பதமான செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது சேவ் பண்ணுன்னு அரை நாள் எடுத்திருப்பாங்க சாதாரண விஷயம் இல்லைங்க இன்றைக்கு அதை ரெண்டு செகண்ட்ல பண்ணிடறோம் நாம அன்றைக்கு எந்த உபகரணமும் கிடையாது இவ்வளவு பதமாலாம் தீட்ட முடியாது அது என்ன பிளேடு முன்னாடி இருக்கு என்ன கோட்டிங் நினைக்கிறீங்க பிளாட்டினம் கோட்டிங் அது அது இல்லாட்டி அந்த பவர் அது வராது அந்த இது கிடைக்காது இந்த தொழில் நுட்ப இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் இதன் மூலமா நேரத்தை நாம் சேமித்து கொண்டோம் போய் டிவியில உட்காந்துட்டோம் அரட்டை அடிக்க இருக்கிறோம் மற்ற கதை புஸ்தகங்களை படிக்க நேரத்தை செலவிட்டுட்டோம் நாம் மற்ற காரியங்களை பேசுவதற்கு செலவிட்டுட்டோம் ஊர் சுற்றுவதற்கு அந்த நேரத்தை செலவிட்டுட்டோம் ஆனால் தேவன் இதையெல்லாம் எதற்காக ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா அவருக்கென்று நேரத்தை செலவிடுவதற்கு எவ்வளவு வேதனையான செயல் நம்மளுடைய சகோதரர்கள் யாருமே பொழுது போகவில்லை என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது இட் இஸ் சின் அது பாவுங்க யாராவது அப்படி சொல்றீங்களா இன்னைக்கு இதுக்கு முன்னாடி பல நாட்கள் நான் சொல்லி இருக்கிறேன் பல நாட்கள் சொல்லி இருக்கிறேன் செய்தது உண்டு எப்படி பொழுது போகாம இருக்கும் நேரம் இல்ல இல்லை பயத்தை வசனம் காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க ஜாக்கிரதை உள்ளவர்கள் ஜீவிப்போம் ஆண்டு வந்த திராட்சை தோட்டத்துக்கு அடுத்து என்ன செஞ்சாரு பாத்தீங்களா ஐந்தாவது வசனம் இப் அதன் வேலியை நான் எடுத்து போடுவேன் பாத்தீங்களா இப்ப காமண்ட் சுவர உடைச்சிருவேன் அப்படிங்கிற ஆண்டவர் சுற்றிலும் எங்க வீட்டுல காமன் சுவர உடைச்சிட்டா ஈஸியா அந்த இதை தூக்கிட்டு போயிடலாம் கார் எடுத்துட்டு போயிடலாம் பைக் எடுத்துட்டு போயிடலாம் அங்க வாஷிங் மிஷின் தான் இருக்கு அதையும் தூக்கிட்டு போயிடலாம் எளிது அடுத்து வாசிங்க அது முழுவதும் காணாமல் போகும் மட்டும் நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன் இதனால எந்த அந்த நேரம் இருந்தா கூட நீங்க மாவாட்டிட்டு தான் இருந்திருப்பீங்க இப்ப சீக்கிரமா ஆட்டுறதுனால மோசமான ஒரு காரியத்துல போய் உட்கார்ந்து அது கருத்தருக்கு பிரியமான செயல் அல்ல ஜாக்கிரதை உள்ளதுல இருப்போம் நம்ம எதன் மேல தாகமா இருக்கிறோம் நீதியின் மேல தாகமா இருக்கிறோமா வாஞ்சையா கர்த்தருடைய வசனத்துல தாகமா இருங்க வேத வசனம் சொல்லுகிறது இரவும் பகலும் வேலை செய்யுங்க கர்த்தருக்காக ஊழிய செய்யுங்க அப்படிலாம் வசனம் சொல்லலீங்க இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருங்க ஜெவீங்க அவ்வளவுதான் சொல்லுது உங்களுக்கு வேற ஒன்னு ஆண்டவர் சொல்லல இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல இருந்து வந்து கேட்டா நீங்க என்ன கேட்க போறீங்க நீங்க எதுல தாகமா இருக்கிறீங்களோ அதை தேவனிடத்துல கேட்பீங்க நீங்க எதுல தாகமா இருக்கிறீங்க பரிசுத்தில தாகமா இருக்கிறோமா நம்மை நாமே நிதானி தெரிவோம் தேவனுடைய குணாதிசயத்திற்காக நாம தாகமா இருப்போம் எனக்கு குறைவு இருக்கிறதாண்டவரை இதுல நான் தாகமா இருக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் அதை நினைவு நிறைவேற்றுகிறார் தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் அது வற்றாத ஜீவ தண்ணீர் கர்த்தர் கொடுக்கிற காரியம் எப்பொழுதுமே அடுத்து நமக்கு என்றைக்கும் தாகம் இருக்காது முழுமையா தேவன் கொடுக்குறார் அபரிமிதமான ஆசீர்வாதம் அதை நாம் உணர்ந்து கொள்வோம் கண்களை முடிச்சு வைக்கலாம்